ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இன்னொரு காலை பொழுதுல உங்களை சந்திப்பதில நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பிரியமானவர்களே, சகோதரே, சகோதரியே, சோமா இருக்கிறீங்களா? கர்த்தனாத இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் மத்தொந்து பெளிங்கின சாவதில்லை நீ மன்னு காணுவதற்கு தேவர் கொட்டந்த கிருப்பைக்கோஸ்கர நான் தேவரிக கிருத்தஜ்ஞதை செலுத்தினே. சௌக்கியவாகிதீரா பிரீத்தியுள்ள சகோதர சகோதரியரே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு விசேஷத்துவமான நாளாய் அமைவதாக என்று நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த தினம் ஒரு விசேஷவாத தினமாகிறல் என்பதாக நிமிக்கு ஆராய்ச்சித்தேனே. நீங்கள் நம்புகிற காரியத்தை தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருளுவாராக. நீவு நம்புவந்த காரியவனு கர்த்தனாத இயேசு கிறிஸ்துவை நிமிக்கு அனுகிரகிசலி. ஒரே ஒரு வார்த்தை படித்து நாம் தியானித்து பிறகு ஜெபிக்கலாம். ஒந்தே ஒரு வாக்கியவனு ஓதி நாம் தியானித்து பிரார்த்திக்க ஆதரவு. மார்க்கு எழுத நெருகம் 9:23 இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கன பரத சுவார்த்தை 9:23 வச்சன ஈ ரீதியாக எழுதப்பட்டது. இயேசுவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றான். இயேசு அவனிகே நின் கையில் ஆகுவ ஹாகிதரே அன்னுத்தியோ நம்புவனிகே எல்லாம் ஆகுவது என்று எழுதனு. இந்த மனிதன் தன் பிள்ளைக்கு தன்னுடைய மகன் வேதனைப்படுகிற காரியத்தில இருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்லி வருகிறான். இல்லி தான் கஷ்டப்படுத்தத்தக்கன மகனுக்கு பிடிக்கடை பேக்கு என்பதாக இல்லை யாது பார்த்தானே. அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறான். அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போனா சுகம் கிடைக்கும் என்று நம்பிக்கையோட கூட வருகிறான். ಅಲ್ಲಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬೆಳೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೌಖ್ಯ ಕೊಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ಆದು ಬರ್ತಾನೆ. ಅಲ್ಲಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅವನನ್ನು ನೋಡಿ ಕೇಳ್ತಾರೆ, ನೀ ವಿಶ್ವಾಸಕ್ಕೆ ಕೂಡುವ ನೀನು ನಂಬುವುದಾದ್ರೆ ಇದಾಗುತ್ತದೆ. ವಿಶ್ವಾಸಿಕರವನಿಗೆ ಎಲ್ಲ ಕೂಡ, ನಂಬುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬನಿಗೆ ಎಲ್ಲವೂ ಆಗುತ್ತದೆ. ಬರೀ ಸುಖ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಬರೀ ಸೌಖ್ಯವಾಗುವುದಲ್ಲ, ವಾಳ್ಕೆಯಲ್ಲ வருடங்களாக நீங்கள் கேஸ்களில கேஸ் போட்டு உங்களுக்கு நியாயம் கிடைக்காமல் இருக்கின்றதா? நியாயாலயத்தில் கேஸ்களை ஆக்கிவந்த விஷயங்களில் இதையா உனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாத தடை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றதா? நீங்க வரவேற்க ஆசீர்வாத அது நிரந்தரமாக தடையாகத்தலே இதையா? எது உனக்கு உன்னுடைய கூடாத காரியம்? யாவது நீ அசாத்தியவாத காரியம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும். ஆதரி கர்த்தனாத இயேசு கிறிஸ்து எழுத்தாரு, நீ நம்புவதாதே எல்லவும் நடையத்தது. என்ன நம்ப வேண்டும்? என் இயேசு கிறிஸ்து இதுல இருந்து எனக்கு விடுதலை கொடுக்க வல்லவர் என்று நம்ப. கர்த்தனாத யாவது நான் நம்பிக்கு கர்த்தனாத இயேசு கிறிஸ்து ಈ விஷயದಲ್ಲಿ ನನಗೆ விடுதலை கொடுக்க சக்தனாகிதான் என்பதாக நம்பிக்கை. ஒருவேளை ப்ரமோஷன் கிடைக்காத பல வருடங்களாக ஒரே பொசிஷன்ல வேலை செஞ்சிருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க கிளசத்திலே மும்படுத்தி சிக்கதாக எஷ்டோ அதிலே கஷ்டப்படுத்தா இதா? உனக்கு பின் வந்தவர்கள் மேலே போய் கொண்டிருக்கிறார்கள் என்று இருக்கின்றாயா? ஒன்றுமே இல்லை. கர்த்தனாத இயேசு கிறிஸ்துவின் அசாத்தியவாத காரியம் யாவது இல்ல. நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நாம் கண்களை முச்சி கர்த்தனாத இயேசு கிறிஸ்துவின் கிருபையில சிறுமில்ல நல்ல பிதாவே, தர்மியான இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் என்றவரே. கிருபையில ஐஸ்வர்ய சம்பன்னாயிருக்கிற தேவரே, சுந்தரவாத சமயக்கோஸ்கர ஸ்தோத்திரம். சாமி, பணபாரத்தோடு கூட ஏமாற்றத்தோடு கூட தங்க வேலைகளுக்கு வியாபாரத்துக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற சகோதரி சகோதரி கண்ணோக்கி பாரு. தேவரே, மனபாரத்தில் வியாபாரத்துக்கு கர்த்தனை தம்ம கிளசுகளுக்கு கர்த்தனை சித்தவாகுத்தா இருக்கிற சகோதர சகோதரியரன் நோடு. அவர்களுக்கு தடையா இருக்கிற என்ன காரியம் எங்களுக்கு தெரியாது சுவாமி. தேவரவர்களுக்கு தடையாக இருக்கிற காரியம் யாவது என்று மறந்திருக்கிறீர்கள் ராஜா. நீ எல்லவனும் தெளிதவனாகிறேன். அப்பா, அவர்கள் நம்பிக்கையின்படி விசுவாசத்தின்படி இன்று ஒரு விடுதலை கூட மாட்டார். தேவரே, அவர் சம்பூர்ணமாக நம்புவதா விசுவாசம் அவருக்கு ஈ தினத்தில் விடுகடையை அனுகிரகிச்சு அவர் எதிர்பார்க்கிற காரியத்தை நீ கொடுத்து அவர்களை மகிழ்விக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். தேவரே, அவர் எதிர் நோடுவந்த காரியவனு நீ கொட்டி அவர் மன உல்லாசப்படுவதற்கு அனுகிரகிச்சு இயேசுவின் ஜெபிகளே பிதாவே. இயேசுவின் நாமத்தில் பிரார்த்தனை கேளு தந்தை. ஆமென். ஆமென். மே காட் பிளெஸ் யூ ஆல்.